Java series ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது access specifier in Java. இந்த வீடியோல access specifier னா என்னன்னு பார்க்க போறோம். அதனுடைய types என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு related ஆன sample programs பார்க்க போறோம். முதல்ல access specifier னா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. access modifier னு இன்னொரு பேர் இருக்கு. ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் கிளாஸ் மெத்தட் வேரியபிள் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு மெக்கானிசத்துக்கு பேர் தான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அல்லது ஆக்சஸ் மாடிஃபையர் ஸோ ஒரு கிளாஸ் நம்ம எழுதலாம் கிளாஸுக்குள்ள மெத்தட்ஸ் எழுதலாம் மெத்தட்ல வந்து நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் அதை வந்து நம்ம வேற ஒரு கிளாஸ்ல இருந்தோ அல்லது அந்த சேம் கிளாஸ்ல இருந்தோ அதை ஆக்சஸ் பண்ற பெர்மிஷன் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும் அதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் இது இல்லாம கடைசியா வந்து டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது எந்த கீவேர்டுமே இந்த மூணு கீவேர்ட்ல எந்த கீவேர்டுமே நீங்க போடாம விட்டுருந்தீங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டா வந்து உங்களுடைய ஜாவா கம்பைலர் வந்து கன்சிடர் பண்ணுங்க ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை நம்ம ப்ரோக்ராம்ல போடும்போது என்ன விதமான இம்பாக்ட் வருது அப்படின்றத நம்ம லைவ் டெமோல நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதியிருக்கேன் இதுல வந்து சில வேரியபிள் இருக்கு அதுக்கான மெத்தட் இருக்கு இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல நான் என்ன பண்றேன் இந்த கிளாஸ் ஏக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்றேன் இந்த மெத்தடை வந்து என்ன பண்றேன் கால் பண்றேன் இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ன்ற வேல்யூ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மெத்தடுக்கு வந்து பிரைவேட் அப்படின்ற கீவேர்ட் கொடுப்போம் ஸோ இப்போ நான் வந்து பிரைவேட் அப்படின்ற கீவேர்டை வந்து என்ன பண்ணிருக்கேன் இந்த டிஸ்பிளேக்கு முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் இல்லாம வேற கிளாஸ்ல இருந்து இந்த மெத்தடை நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும் அதாவது வேற கிளாஸ்ல இருந்து உங்களால என்ன பண்ண முடியாது ஆக்சஸ் பண்ண முடியாது சேம் கிளாஸ்ல தான் உங்களால என்ன பண்ண முடியும் அந்த மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த டிஸ்பிளே ஏன்ற மெத்தட் வந்து பிரைவேட் ஆக்சஸ்ல இருக்கு அதனால உங்களால என்ன பண்ண முடியாது இந்த இடத்துல வந்து உங்களால என்ன பண்ண முடியாது அந்த மெத்தட் வந்து கால் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லைன்ல வந்து டிஸ்பிளே ஆகிடும் ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் கிளாஸ்ல நீங்க ரன் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாருங்க இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் இங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இங்க முடியுது இதே கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மெயின் மெத்தடை நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது பிரைவேட்டா இருக்கு இப்போ ரன் பண்ணா உங்களுக்கு அந்த எரர் மெசேஜ் வராது இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் அதை ரன் பண்ண முடியும் ஸோ சேம் கிளாஸ்ல இருக்கும்போது அந்த பிரைவேட் மெத்தடை வந்து என்ன பண்ண முடியுது ஆக்சஸ் பண்ண முடியுது இதுவே வந்து நான் வேற ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு டெஸ்ட்ன்றது வேற கிளாஸ் ஆயிடுச்சு இந்த டெஸ்ட்டுக்குன்னு தனி ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸ் இருக்கு இந்த இது வந்து வேற கிளாஸ் இது வந்து வேற கிளாஸ் ஸோ என்கேப்சுலேட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இப்போ இந்த பிரைவேட் மெத்தட் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்ண முடியாது ஆக்சஸ் பண்ண முடியாது இப்போ ரன் பண்ணா உங்களுக்கு திரும்ப அந்த எரர் இந்த இடத்துல உங்களுக்கு எரர் ஸோ இதுதான் வந்து பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருடைய மீனிங் சேம் கிளாஸ்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அந்த மெத்தட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த வேரியபிள்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் டைப் ஸோ இந்த ப்ரொடெக்டட் டைப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சேம் கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் டெரைவ்டு கிளாஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் மற்ற இடத்துல உங்களால் என்ன பண்ண முடியாது ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ டெரைவ்டு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் நமக்கு ஆல்ரெடி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன் ஸோ பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கான வேல்யூஸ் அதுக்கான ஒரு யூனிக்கான கோடிங் வந்து நான் இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணிட்டேன் இப்போ பின்ற கிளாஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ இந்த பின்ற கிளாஸ் வந்து டெரைவ்டு கிளாஸாக இருக்கும் ஏன்ற கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸாக இருக்கும் ஸோ சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி பியை வந்து டெரைவ்டு கிளாஸாகவும் ஏவை வந்து நம்ம பேஸ் கிளாஸாகவும் நம்ம இப்போ என்ன பண்ணிச்சு மாற்றியாச்சு அப்படின்னா இந்த பின்ற கிளாஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க தென் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சஸ் பண்ணுறீங்க இப்போ ஏன்ற மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க பட் ஏன்றது ப்ரைவேட்டாக இருக்கிறதால உங்களால் என்ன பண்ண முடியாது ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ இதே தான் நம்ம போன ப்ரோக்ராம்லையும் பார்த்தோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரொடெக்டட் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்க போறேன் ஸோ ப்ரொடெக்டட்ன்ற கீவேர்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல இருக்கு இந்த கிளாஸ்ல நீங்க இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதனுடைய சப் கிளாஸ்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அதனுடைய மெத்தடை ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ ப்ரொடெக்டட்னு கொடுத்ததால உங்களால என்ன பண்ண முடியும்னா இப்போ இந்த கோடிங்ல வந்து உங்களால எரர் இல்லாம வந்து ரன் பண்ணலாம் ஸோ இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன்
உங்களுக்கு அந்த ஏ உடைய அவுட்புட் வந்து இன்டர்நெட்ல வரும். சோ ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொடெக்டட் இருக்கிற அந்த மெத்தட் வந்து நீங்க என்ன பண்ணலாம், சேம் கிளாஸ்லயோ அதனுடைய சப் கிளாஸ்லயோ மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதர் தான் நீங்க அதுல இருந்து வெளியில இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணா உங்களுக்கு ஏரர் வரும். சோ மூணாவது டைப் பாத்தீங்கன்னா பப்ளிக். சோ இந்த பப்ளிக் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம், சப் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம், வேற ஒரு கிளாஸ்ல இருந்து நீங்களால உங்களால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து கூட நம்மளால என்ன பண்ண முடியும், இது பப்ளிக் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சோ நான் இப்ப என்ன பண்றேன், இந்த பிரைவேட் இல்ல ப்ரொடெக்டட் பதிலாக நான் வந்து என்ன பண்றேன், பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுவேன். அப்ப உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த லொகேஷன்ல இருந்து வேணா கூட உங்களால இந்த மெத்தடை வந்து உங்களால என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். சோ வேற எந்த கிளாஸ்ல இருந்து கூட நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பப்ளிக் மெம்பர்ஸ் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்ப அடுத்த டைப் பாத்தீங்கன்னா டிஃபால்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா எந்த கீவேர்டுமே போடாம நான் விட்டுருவேன். இப்ப இந்த மெத்தடுக்கு முன்னாடி நான் வந்து எந்த கீவேர்டுமே போடாம விட்டுருவேன். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு மீனிங். ஸோ டிஃபால்ட்ன்ற மாதிரி நம்ம எந்த கீவேர்டும் போடக்கூடாது. எம்டியா நீங்க எதுவுமே எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணாம நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பிரைவேட் ப்ரொடக்டட் பப்ளிக் மாதிரி இந்த டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட் நீங்க தட் இஸ் எதுவுமே போடாம விட்டுட்டீங்கன்னா சேம் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சப் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தென் சேம் பேக்கேஜில் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் மெம்பரை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் அவுட் சைட்ல இருக்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணி டிஃபால்ட் மெம்பர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பப்ளிக் அப்படின்ற கீவேர்டு நீங்க போட்டுருக்கணும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கான மீனிங். ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை நம்ம கன்சாலிடேட் பண்ணி எந்தெந்த லொகேஷனுக்கு அது வந்து ஸ்கோப் கொடுக்குது, அந்த பர்டிகுலர் மெம்பருக்கு வந்து ஸ்கோப் வந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம இது மாதிரி ஒரு டேபிளர் காலம் மூலமா நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ பிரைவேட்ன்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குங்க. இப்போ நீங்க பிரைவேட்னு ஒரு மெத்தடுக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க, அப்போ அது வந்து சேம் கிளாஸ்ல வந்து ஆக்சஸ் பண்ணலாம், சப் கிளாஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியாது, சேம் பேக்கேஜ்ல ஆக்சஸ் பண்ண முடியாது, அதர் பேக்கேஜ்லையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பிரைவேட்ன்றது வந்து ஒரு டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். சேம் கிளாஸ்ல மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் அப்படின்ற கீவேர்ட் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொடெக்டட் அப்படின்னு போட்டோம்னா சேம் கிளாஸ்லயும் அதனுடைய சப் கிளாஸ்ல மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றபடி வேற கிளாஸ்ல சேம் பேக்கேஜ்ல இருக்கிற வேற கிளாஸ்லயோ அல்லது வேற பேக்கேஜ்ல இருக்கிற கிளாஸ்லயோ வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ப்ரொடெக்டட் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க பப்ளிக் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃபால்ட் எதுவுமே நீங்க போடாம விட்டுட்டீங்கன்னா அது வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் கிளாஸ், சப் கிளாஸ், தென் சேம் பேக்கேஜ், அதுல வந்து உங்களுக்கு அது ஆக்சஸ் ஆகும். வேற ஒரு பேக்கேஜ்ல இருந்து நீங்க அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு எரர் மெசேஜ் காட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு பர்டிகுலர் மெத்தடையோ வேரியபிளையோ கிளாஸையோ நீங்க வந்து ஒரு ஆக்சஸ் பண்ற அந்த மெக்கானிசத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த கான்செப்ட் தான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுல என்னென்ன டைப்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம், பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக், தென் டிஃபால்ட். எதுவுமே போடாம இருந்தா டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அதுக்கான வந்து சாம்பிள் ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.